இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2015 ஐபிஎல்ல 52nd மேட்சா எஸ்ஆர்எச்சுக்கும் ஆர்சிஎஃப்க்கும் நடந்த ஒரு வேற லெவலான மேட்ச் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க மேட்சுக்குள்ள போவோம். இது எஸ்ஆர்எச்சுக்கும் ஆர்சிபிக்கும் இந்த மேட்ச் ரொம்பவே முக்கியமான மேட்ச்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிளே ஆஃபுக்கு போக இந்த மேட்ச்சை ஜெயிச்சா தான் உள்ளே போகிறன்ற நிலமையில இருந்தாங்க ரெண்டு டீமுமே. முதல்ல டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்எச் டீம் பேட்டிங் பண்ண முடிவு பண்ணாங்க. அதில் ஓப்பனர்ஸாக உள்ளே வந்தாங்க வார்னரும் சிக்கர் தவானும். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மழை வந்ததுனால இந்த மேட்சோட ஓவரை 11 ஓவராக மாற்றி வச்சாங்க. இந்த நிலமையோட தான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. 20 ஓவருக்கே ரெண்டு டீமும் பாலை செதறடிப்பாங்க. அதில் வேற இது 11 ஓவர்னாலும் மேட்சை பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினச்சி பார்த்தாங்க ஐபிஎல் ஃபேன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஓவர்ல இருந்து பால பவுண்டரிக்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க எஸ்ஆர்எஸ் டீம். ஆனா தேர்ட் ஓவர்ல ஒய்ஸ் போட்ட பால்ல ஸ்ட்ரைக்ல இருந்த தவான் மிடானில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போறாரு. தவான் ஃபேன்ஸை தவிக்க விட்டுட்டு போக ஹைதராபாத் அணி 19 ரன்ஸுக்கு ஒரு விக்கெட்டை விட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இவர் இந்த சைடு ஆர்சிபி பவுலர்ஸா ஆட்டி எடுத்துட்டு இருக்கும்போது தவான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒன் டவுன் பேட்ஸ்மேனா உள்ள வந்த ஹென்ரிக் சும்மா இல்லாம அவருடைய பங்குக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு போலாம்னு பார்த்துருப்பாரு போல. ஃபேன்ஸ் எல்லாரும் பார்ட்னர்ஷிப் தான் போட போறாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவரு பாட் பாட்டா பால பறக்க விட போறாருன்னு தெரியாம போச்சு. வந்த எல்லா பாலையும் சிக்ஸரா அடிச்சு வேற லெவலான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஆர்சிபி பவுலர்ஸுக்கு. 8 ஓவர் முடிவில் எஸ்ஆர்எஸ் டீம் 100 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க வெறும் ஒரு விக்கெட்டை விட்டு. அதுக்கப்புறமும் நிக்காம ஆடின இந்த பார்ட்னர்ஷிப்ல வெறும் 20 பந்துக்கு 50 அடிக்கிறாரு ஹென்ரிக்ஸ். அதே போல பதிலுக்கு வார்னரும் 50 அடிச்சு இவங்க பார்ட்னர்ஷிப்பை 46 பந்துக்கு 100 ரன்ஸா பார்ட்னர்ஷிப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு ஹென்ரிக்ஸ் அவுட் ஆகிட்டாரு. அடுத்து வந்த மோர்கனும் கடைசி பந்தில் அவுட் ஆக ஃபைனலா 11 ஓவர் முடிவில் எஸ்ஆர்எஸ் டீம் 3 விக்கெட்டுக்கு 135 ரன்ஸ் எடுத்து ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் அகைன் ரெயின் வந்ததுனால 6 ஓவரா மேட்ச் மாத்திட்டாங்க. சோ ஆர்சிபி டீமுக்கு 81 ரன்ஸ் தான் டார்கெட்டா இருந்துச்சு வின் பண்ண. அடுத்து சேஸ் பண்ண வந்தாங்க ஆர்சிபி டீம். ஓபனரா உள்ள வந்தாங்க கெயிலும் விராட் கோலியும். கெயிலும் விராட் கோலியும் ஒரு பிளானோட தான் இருந்திருப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 4 6 ரெண்டு பேரும் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வேற மாதிரி மாத்திட்டாங்க. ஸ்டெயின் விசன் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல மட்டும் 17 ரன்ஸ் அடிச்சாங்க ஆர்சிபி டீம். எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பயத்தை ஃபர்ஸ்ட் ஓவர்லயே காமிச்சாங்க கெயிலும் விராட் கோலியும். செகண்ட் ஓவர் விசா வந்த புவனேஸ்வர் குமாரையும் இவங்க விட்டு வைக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் ஓவர்ல மட்டுமே 3 4 2 6 அடிச்சு 24 ரன்ஸ் அடிச்சு டீமோட ஸ்கோரை 2 ஓவர்லயே விக்கெட்டே இல்லாம 41 ரன்ஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆர்சிபி டீம் ஃபேன்ஸ் எல்லாம் குஷியாகி இருப்பாங்க இந்த நேரத்துல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே மேட்ச் முடிச்சிருவாங்க போலேன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா தேர்ட் ஓவர்ல ஹென்ரிக்ஸ் வீசினாரு. அப்போ கிறிஸ் கெயில் தூக்கி அடிக்க போய் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆக அடுத்து வந்த ஏபி டிவிலியர்ஸும் டக் அவுட் ஆக மேட்சே இந்த நேரத்துல மாறுது. அந்த ஓவர்ல வெறும் 3 ரன் மட்டுமே தான் விட்டு கொடுத்தாரு ஆர்சிபி பவுலரான ஹென்ரிக்ஸ். இப்போ 12 பாலுக்கு 23 ரன் தேவைப்பட்டுச்சு ஆர்சிபிக்கு. இந்த நிலைமையில மந்தீப் சிங் அவுட் ஆக அதே ஓவர்ல விராட் கோலி ஒரு செம்ம சிக்ஸ் அடிச்சு மேட்ச கையிலேயே வச்சிருந்தாரு. கடைசி 6 பாலுக்கு 13 ரன் தேவைப்பட்டுச்சு. தினேஷ் கார்த்திக்கும் விராட் கோலியும் கிரீஸ்ல இருந்தாங்க. புவனேஸ்வர் குமார் வீசின ஃபர்ஸ்ட் பால்ல சிங்கிளும் செகண்ட் பால்ல கோலி ஸ்ட்ரைட்ல அடிக்க போய் அது தினேஷ் கார்த்திக் பேட்ல பட்டு பவுலர் கிட்ட போக அந்த பாலை புடிச்சு ரன் அவுட் பண்றாரு பவுலர். செம்ம பிரஷருக்கு போயிட்டாங்க ஆர்சிபி டீம். ஒரே ஹோப்னா அது விராட் கோலி மட்டும்தான். அவரால் தான் இந்த மேட்சை முடிச்சு கொடுக்க முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி 4 பந்துக்கு 12 ரன் தேவைப்பட்ட நிலையில செம்மையா கேப்பை பிக் பண்ணி அடுத்தடுத்து 2-4 அடிச்சு விராட் கோலி கலக்குனாரு. இது ரொம்பவே பிரில்லியண்டான நாக்குனே சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் எல்லா பேட்ஸ்மேனும் தூக்கி அடிக்க பார்ப்பாங்க. ஆனா விராட் கோலி கேப்பை பார்த்து 4 அடிக்க ட்ரை பண்ணி அதையும் கரெக்டா பண்ணாரு. இப்போ 2 பாலுக்கு 4 ரன் தேவைப்பட்ட நிலையில அப்போ விராட் கோலி 6 அடிச்சு மேட்ச முடிக்கலாம்னு தூக்கி அடிக்க அது கரெக்டா வார்னர் கையில போய் விழுந்துச்சு. அவ்வளவுதான் ஆர்சிபி ஃபேன்ஸ் தலையில கை வச்சுட்டாங்க. வார்னரும் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு பந்துக்கு 4 ரன் தேவைப்பட்டுச்சு ஆர்சிபி டீமுக்கு. இங்க என்னடா விராட் கோலி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாரும் சாக்கா பார்க்க நம்மளும் ஒரு பந்துக்கு 4 ரன் வேற சொல்லிட்டோம்னு ரிவர்ஸ்ல போய் பார்த்தா இந்த த்ரில்லர் மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கிரிக்கெட் உள்ள மேட்ச் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஃபைனலி